நாகை அரசு கல்லூரிக்குள் புகுந்து மாணவர்கள் மீது 50 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தும் பரபரப்பு காட்சி வெளியாகி உள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், கூடுதல் விவரங்கள். சுபா, நாகையை அடுத்த செல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவி ஒருவரை கேலி செய்ததாக எம்காம் மற்றும் பிகாம் மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக 2 வகுப்பு மாணவர்களையும் கல்லூரி முதல்வர் அவரது அறையில் வைத்து கண்டித்துள்ளார். அப்போது பிகாம் மாணவர்களுக்கு ஆதரவாக கல்லூரியில் பயிலாத நாகை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த டவுசர் லுஞ்சி அணிந்து கொண்டு வந்த 50 பேர் கொண்ட கும்பல் கல்லூரியின் உள்ளே திடீரென நுழைந்தனர். ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தியதை பொருட்படுத்தாத அந்த கும்பல் திடீரென கல்லூரி மாணவர்களை தாக்க தொடங்கினர். கல்லூரி மாணவர்களை வெளிப்பகுதியைச் சேர்ந்த கும்பல் உள்ளே புகுந்து தாக்குதல் ஈடுபடும் பரபரப்பு வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. மாணவர்களுக்கிடையே கல்லூரிக்குள் நடந்து வரும் பிரச்சனையை கல்லூரி ஆசிரியர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கும் போது வெளியில் இருந்து வந்த 50க்கும் மேற்பட்ட கும்பல் கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த வெளிப்பகுதி இளைஞர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுபா,